సమానృదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ వ్యామోహతస్తుదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చైక హిందో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే అఖిల భువన రక్షా సాధనాయామతీర్ణే కుమతి కలి వినాశధ్వాంత దిగ్మాంసుజాయే నిరవధి కరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్మణ మునీంద్ర కృపార్థబోధం తయ్యంతదేశిక యతీంద్ర షఠాది మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః. అయితే ఇప్పటి వరకు తృణమంగళ సంకల్ప సూర్యోదయం నాటకత్திலிருந்து சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இனி ஒரு 25 திருநாமங்கள்ல இந்த நாடக விஷயம் வரப்போகும். பல கிரந்தங்கள்ல தேசியம் சாதித்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து சகசனமாக ஸ்ரீ திருக்குழந்தை தேசிகன் சாதித்தார். அதை நாம் பார்த்துருக்கோம். அதுல ரக்ஷா கிரந்தங்களுடைய விஷயங்களை எல்லாம் பார்க்க முடிந்தாகிவிட்டது. அடுத்த சில கிரந்தங்கள் பாக்கி இருக்கு. அதுல முக்கியமாக சங்கல்ப சூரியோதயம் என்ற ஒரு நாடகம் ஒண்ணு சொல்றதுக்கு முக்கியமா இருக்கு. அதிலிருந்து சில திருநாமங்கள், 681 திருநாமத்திலிருந்து ஆரம்பம். சங்கல்ப சூரியோதயாத పారత్య నాటక సంకల్ప సూర్యోదయాద్యపద్య వ్యక్తస్వ వైభవ ఛాప్తపద్భ్యధ్వజోద్భాసి దశాశౌధమండల శ్రీవైకుంఠ వినోదీ సత్కవినాటకలక్ష్మజత్ శాంత్యేతరసభావజ్ఞ శృంగారాదిరసత్వ. ஆரம்பித்து திருநாமங்கள் முதல் திருநாமம் சங்கல்ப சூரியோதய அகஸ்கிருத பாரத்ய நாடக. சங்கல்ப சூரியோதயத்தால் பிறருடைய நாடகத்தை தாழ வைத்தவர் இன்னர்த்தம். சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாமே வருவதற்கு பகவத் சங்கல்பம் ஒன்றும் பின்னணியில் இருக்கும். பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினால்தான் அந்த கிரந்தம் வரும். பொதுவாக ஏதோ ஒரு எழுதியிருந்த அது வந்தது அப்படிலாம் கிடையாது. ஏன் என்றால் இந்த கிரந்தங்கள் எல்லாம் எத்தனையோ தலைமுறை தலைமுறைகளாக பின்னாடி வர்றவாளுக்கு மோட்ச பரியந்தமான பலனை கொடுக்க வேண்டியவை. ஆனால் சாதாரண கிரந்தம் கிடையாது. ஓரன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போவனவும் வாழ்வு. அதனால இன்னொன்றுக்கு ஒரு வியாதியம் இருக்கும். அதில் பார்த்தாலே தெரியும், ஒரு சாக்கு. சங்கல்ப சூரியோதயம் நாடகத்தை தேசியன் ஏன் பண்ணார் அப்படின்னா அதுக்கும் ஒரு சாக்கு இருந்தது. அதனால பகவத் சங்கல்பத்தினாலே இதெல்லாம் நடக்கிறது. எப்படியானாலும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிற கிரந்தத்தை பண்ண வச்சாரோ, எப்படியானாலும் திருவேந்திபுரத்தில் தேவநாதன் ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ண வச்சாரோ, அந்த மாதிரி அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் தேசிகன் மூலமாக அவர்களுடைய காரியத்தை நடத்துகிறார்கள். இதுதான் எந்த கிரந்தத்துக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு, காலத்தினுடைய தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு, எம்பெருமானுடைய சங்கல்பம்னு ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ரக்ஷா கிரந்தங்கள்லாம் பார்த்தோம். ரக்ஷா கிரந்தங்கள்லாம் காலத்தினுடைய தேவைன்னு ஒன்று இருந்திருக்கு. காலத்துக்கு அந்த கிரந்தம் தேவையா இருக்கு. ரக்ஷா கிரந்தங்கள்ல இத்தனை விஷயம் இருக்கவே தான் இன்னைக்கு
சம்பிரதாய ரக்ஷா நடந்திருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயம்ங்கிறது நினைச்சு நின்று இருக்கு. ஏன்னா பிரமாணங்களை கொண்டு நம்ம சம்பிரதாய விஷயங்களை எல்லாம் ஸ்தாபிச்சிருக்கார். அதாவது ஒரு தேவையினால வருமே தவிர, ஒரு பகவத் சங்கல்பத்தினால வருமே தவிர, வெறுமையானா வர்றது கிடையாது. சங்கல்ப சூரியோதயத்துக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது. சங்கல்ப சூரியோதயம் வரும்படி பகவான் சங்கல்பிச்சிருக்கான். அத்வைத பண்டிதரான கிருஷ்ணமிஸ்ரர்னு ஒருத்தர் இருந்தார். இவர் தான் சுவாமி தேசியனிடம் வாதம் பண்ணி சததூஷணியும் போது ஸ்ரீரங்கத்தில் தோற்று போனவர் என்று சொல்றது உண்டு. இவரோ இல்லை இவருடைய இவரை சேர்ந்தவரோ அப்படி ஏதோ சில ரெண்டு மூணு விதமாக சொல்றது உண்டு. இதை இப்படியா இருக்கட்டும், கிருஷ்ணமிஸ்ரர்னு ஒருத்தர் பிரபோத சந்திரோதயம் என்று ஒரு நாடகம் பண்ணாருங்கிறது ரொம்ப பிரசித்தம். சம்ஸ்கிருதத்தில் அவர் ஒரு நாடக கிரந்தம் பண்ணியிருக்கார், பிரபோத சந்திரோதயம் என்று பெயர். அதை வந்து சுவாமி தேசியன் கிட்ட கொடுத்து அதை பார்த்து சொல்ல சொன்னார், அபிப்பிராயம் சொல்ல சொன்னார். தேசியன் கிட்ட தோற்று போனவரானாலும் தேசியன் கிட்ட ரொம்ப கௌரவம் இருக்கிறபடினால அந்த பிரபோத சந்திரோதயம்ங்கிறது ஆச்சரியமான ஒரு நாடக கிரந்தம், நாடக நூல். அதனால அது தேசியன் கிட்ட கொடுக்கச்ச தேசிகன் வந்து அதை திருப்பி கொடுத்துட்டார். ஒரு தரம் பார்த்தா திருப்பி கொடுத்துட்டார், மேலோட்டமா பார்த்து திருப்பி கொடுத்துட்டு இவர் ஒரு கிரந்தம் ஒன்று சாதிச்சு, ஒரு நாடகம் ஒன்று சாதிச்சு அதை அவர்கிட்ட கொடுத்தார். அந்த நாடகம் தான் சங்கல்ப சூரியோதயம் அப்படின்ற. அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் தன் கிரந்தத்தை காட்டிலும் இந்த கிரந்தம் பல விதத்தில் உயர்ந்ததா இருக்கே அப்படின்னு நினைச்சு அதிசயப்பட்டார். அது எப்படி இத்தனை சீக்கிரம் அவர் பண்ணார்? அவர் கிரந்தத்தை பார்க்கறதுக்கான சமயமே இல்லை. ஒரு புஸ்தகத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த புஸ்தகத்தை பார்த்துக்கோங்கோ பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னா நம்ம ஒரு வாரம் சமயம் கொடுங்கோ அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லாட்டா மூணு நாளாவது வேணும் அப்படின்னு கேட்போம். இந்த புஸ்தகத்தை பார்த்து நம்ம அதனுடைய அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு. ஆனால் வேற ஒரு இதே போல வேற ஒரு புஸ்தகமே பண்ணி சங்கல் அவர் பிரபோத சந்திர நாடகம் கொடுத்தார். கிட்டத்தட்ட அதே போல ஒரு நாடகம் தான் இது சங்கல்ப சூரியோதயம். ஆனா அதற்காகவும் பல விதத்தில் உயர்ந்தது இது. அப்படி ஒரு நாடகத்தை பண்ணி அவர்கிட்ட கொடுக்கச்சு அவரே ஆச்சரியப்பட்டு போனார். அது மட்டும் இல்ல, அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் இந்த ரெண்டு நாடகத்தையும் பார்த்து சுவாமியுடைய நாடகம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். பிறருடைய நாடகத்தை பூர்த்தியா பார்க்கறதுக்கு கூட சமயம் இல்லாம அவர் மேலோட்டமா பார்த்து அதுல என்ன எப்படி போயிருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு அதே விஷயத்த அதுக்காக உயர்ந்த ரீதியில சொல்றார். நம்ம சித்தாந்த ரீதியில சொல்றார் அப்படின்னா அப்ப இவர் சாதாரண மனுஷர் இல்லை அப்படின்னு எல்லாருமே உறுதி பண்ணாலும் இவர் அவதாரம், பெருமானே ஒரு அவதாரம் எடுத்துதான் இப்படி பண்ண முடியும். அதனால கிருஷ்ணமிஸ்ரரும் ரொம்ப சந்தோஷத்தோட சுவாமியுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு கிரந்தம் அதுதான் திருநாமம் சங்கல்ப சூரியோதய அகஸ்கிருத பாரட்சிய நாடக. இன்னொருத்தருடைய நாடகத்தை தாழ வைத்து சங்கல்ப சூரியோதயத்தை செய்தவர் அர்த்தம். அவர் ஒரு நாடகம் பண்ணி கொடுத்தாருன்னா பதிலுக்கு சுவாமி எதுக்கு நாடகம் பண்ணணும், அதை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னா அந்த நாடகத்தினுடைய விஷயம் அப்படி. அவர் பண்ற நாடகத்துக்கு பிரபோத சந்திரோதயம் என்று பெயர். அந்த நாடக புஸ்தகம் இப்பவும் கிடைக்கிறது. அதுல ஒரு ஒரு மாதிரியான ஒரு நாடகம், அது ஒரு மாதிரியான பொதுவாக அந்த கதைகள்ல சாதாரணமான கதைகள்லாம் கிடையாது. சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு நாடகம், அத்வைத சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய நாடகம். இந்த நாடகத்துல கதாபாத்திரங்கள் எல்லாமே குணங்கள் தான் கதாபாத்திரம். மனுஷனுடைய குணங்கள், விவேகம் முதலான குணங்கள், நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் இதெல்லாமே தான் பாத்திரங்கள். நல்ல குணங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும், கெட்ட குணங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதையே பாத்திரங்கள் ஆக்கி ஒரு நாடகம். அந்த நாடகத்தின் வழியாக அத்வைத சித்தாந்தத்தை பத்தி சொல்றேன். வேற வேற நாடகம் போல கதையெல்லாம் கிடையாது. சிருங்கார நாடகமும் இல்லை,
வீர நாடகமோ அப்படிலாம் கிடையாது. இது சித்தாந்தத்தை சொல்றதுக்காக அந்த நாடகம். இதுதான் சுவாமி தேசிகன் பத்து பசங்க இதனுடைய இதை பார்த்த உடனே, ஓ நம்ம சித்தாந்தத்திலையும் ஒரு நாடகம் வழியாக சித்தாந்தத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது பகவத் சங்கல்பங்கிற புரிஞ்சு அவர் கொடுத்து கொடுத்தாரோ இல்லையோ, அதான் உடனே பதிலுக்கு அது மாதிரி நாடகம் பண்ண. அத்வைத சித்தாந்தம் போல நம்ம சித்தாந்தத்தையும் நாடகம் மூலம் தெரிவிக்கணும் அப்படின்னு பகவானே அவர் மனசுல புரிஞ்சு சொல்லிட்டார். உடனே ஒரு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோண சுவாமி தேசிய இந்த நாடகத்தை அழகா பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரு வியாஜமாக ஷாக்காக இருந்தது. நாடகமா பண்ணணுங்கிறது எம்பெருமானுடைய திருவுள்ளன் அப்பதான் சுவாமிக்கே புரிஞ்சு சுவாமி தேசியனுக்கு. ஏன்னா பல விதமான ரீதிகளில் நம்ம சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய ஒரு அவதாரம் தேசியனுடைய அவதாரம்ங்கிறது சாம்ஸ்கிருதி திராவிடி சமுஜீவயாமாசேவியாய மங்களம், எல்லா ஜனங்களையும் சமுஜீவயாமாச, எல்லா ஜனங்களுக்கும் சமுஜீவனம், எல்லாருக்கும் நல்ல வாழ்வு கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணனா சாம்ஸ்கிருதிபிஹி திராவிடிபிஹி பக்திபிஹி, சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் பல விதமான கிருதிகள் பல விதமான கிரந்தங்கள். ஒருத்தன் சம்ஸ்கிருதம் பிடிக்கும் அப்படின்னா அவனுக்கு சம்ஸ்கிருதத்தில் கிரந்தங்கள், எனக்கு சம்ஸ்கிருதம் வராது தமிழ் தான் அப்படின்னா அவனுக்கு தமிழ்ல கிரந்தங்கள். அதுலயும் பக்தி நீ கத்தி நீ அதுலயும் ஒன்று ரெண்டு பண்ணா போறாதோ, பலது பண்ற பல விதமா இருக்கு. சில பேருக்கு வாத கிரந்தங்கள் தான் பிடிக்கும், சில பேருக்கு உபதேச கிரந்தங்கள் தான் பிடிக்கும். வாத கிரந்தங்கள் பிடிக்குங்கிற வாழ்க்கை சததூஷணி முதலான கிரந்தங்கள் பண்ணார். உபதேச கிரந்தங்கள் தான் பிடிக்கும் அப்படின்னா அவளுக்காக ரகசிய கிரந்தங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கார். ரகசிய உபதேசங்கள்லாம் சில ரகசியத்தில் இருக்கு. சில பேருக்கு ஸ்தோத்திர கிரந்தங்கள் தான் பிடிக்கும், அவளுக்கு ஸ்தோத்திரங்களாக அதெல்லாம் பண்ணியிருக்கார். சில பேருக்கு காவிய ரசங்கள் தான் ரொம்ப பிடிக்கும், காவியத்தில் இலக்கியம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர்களுக்காக யாதவாபிதயம் அப்படிங்கிற மகாகாவியம் முதலானதெல்லாம் பண்ணியிருக்கார். ஆக லோகோ பின்ன ருச்சி, லோகம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்காது, லோகத்தில் இருக்க ஜனங்கள் ஒத்த ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி இருக்கும். தேசியனுடைய அவதாரம் என்னன்னு கேட்டால் எல்லாரையும் கடை தேட்டணும் அப்படிங்கிறது, இதில் யாரையும் விடக்கூடாது. அதனால தான் பல விதமான கிருதிகள் இருக்கு. அதில் இந்த நாடக விரும்பிகள் நாடக ரசிகர்கள் அப்படின்னா அவளுக்காக அவளையும் விடக்கூடாது, தேசியனுடைய அவதாரம் அவளையும் விட்டு வைக்காது. அதனால அவர்களும் நம்ம சித்தாந்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், அவர்களும் சரணாகிதி எல்லாம் பண்ணணும். அதனால நாடக ரசிகர்களை ஒரு திருப்திப்படுத்தி அவர்களுக்கும் சித்தாந்தத்தை தெரியப்படுத்துறதுக்காக இது ஒரு சந்தர்ப்பம். அப்படிதான் சுவாமி தேசியம் நினைச்சா பகவானுடைய அனுகிரகத்தினாலே நம்ம இதை நாடகமா பண்ணணும் அப்படின்னு நம்ம சித்தாந்த அர்த்தங்களை எல்லாம் நாடகமாக பண்ணார். அது சுவாமி தேசியனே சொல்லியிருக்கார். கவினா காரு நிகேன் கல்பிதோ அப்படிங்கிற சங்கல்ப சூரியோதயத்திலேயே மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லும்போது லலித மனசாம் பிரீத்தி பிப்ரதிரசாந்தர பூமிகாம் அனவம குணோ யஸ்மின் நாட்டியே ரசோ நவமஸ்திதா ஜனன பதவி ஜங்காலார்த்திச்சிதா திரிகுணி பவன் நட பரிசதா தேனாஸ்வாதம் சதாம் உபசிந்விதி. அதில் சொல்லும்போது லலித மனசாம் பிரீத்தி, நல்ல மிருதுவான மனசு உள்ளவர்கள் சில பேர் அவளுடைய பிரீத்திக்காக இந்த நாடகம். சில பேருடைய மனசு மெல்லிய மனசு, பெருசா சாஸ்திரங்கள்ல தாங்காதான் அந்த மனசு. அதனால அவளுக்கு காவியமாக தான் கொடுக்கணும். எப்பவுமே காவியத்துல நாடகம் தான் வசதி, காவியத்தும் நாடகம் ரம்யம் அப்படின்னு சம்ஸ்கிருதம் ஒரு பழமொழி இருக்கு. காவியம் அப்படின்னா அது ரெண்டு விதம், திருஷ்ய காவியம் அப்படின்னும் ஸ்ரவ்ய காவியம் அப்படின்னும். திருஷ்ய காவியம் கண்ணால் பார்க்கக்கூடிய காவியம் அதுதான் நாடகம். ஸ்ரவ்ய காவியம் அப்படின்னா பார்க்க முடியாது கேட்க தான் முடியும், அதுதான் யாதவா விஜயம் ரகுவம்சம் முதலான காவியங்கள். அதனால காவியத்திலேயே நாடகம்னு ஒரு விதம் டிராமா, அந்த நாடகத்தால் பார்க்கவும் முடியும். அதனால அதுதான் ரொம்ப வசதி, ஏன்னா ரசானுபவம் அதில் தான் அதிகமாக இருக்கும்.
சிரவிய காவியத்தை காட்டுறோம். மற்ற காவியங்கள்ல வெறும் அவன் காதால கேட்போம், அர்த்தத்தை புரிஞ்சுவோம், அவ்வளவுதான். இது கண்ணால பார்க்கவும் முடியும். அதனால இதுலதான் ரசம் அனுபவம் அதிகம். காரணம் இதைத்தான் உயர்ந்தது அப்படிங்கிற. ஆனா அந்த இந்த மாதிரியான காவிய ரசங்கள் மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மனசு இருக்கவாளுக்கு, அதுலேயும் நாடகமா இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு, சில பேருக்கு எதையுமே நாடகமா சொன்னாதான் புரியும். அவளுக்காக இந்த கிரந்தம் நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நாடகத்தில் ஏதா இருந்தா அவன் மனசுல உரைக்கும் அப்படி உண்டு. அதனால ரகசிய கிரந்தங்கள், காவிய கிரந்தங்கள், விசார கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள், இப்படி பல கிரந்தங்கள் இருக்கச்சு, வியாக்கியான கிரந்தங்கள் பல இருக்கச்சு. அதுக்கு நடுவுல இந்த ஒரு நாடக கிரந்தமும் சுவாமி தேசியன் சாதிச்சது. அதுக்காக அதுதான் கவினா காருணிக்கு என கல்பித்த ஓசோ. நல்ல கருணை உள்ளம் படைத்த கவி தான் இதை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற. அபரிஷ்யேமாப்யசேஷபுக்திமிகமாந்தேஷுநிரூதகௌரவேண கல்பிதோசௌ. ஏதோ ஒரு சாக்கு, ஒரு வியாதம் ஒன்று ஏற்பட இந்த உலகத்தை எல்லாரையுமே காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே நிகமாந்தத்திலே வேதாந்தத்திலே நல்ல பரிச்சயம் உள்ள சுவாமி தேசிகன் பரம கருணையுடன் இந்த நாடகத்தை செய்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆக வேதாந்தத்துல பரிச்சயம் அவருக்கு இருந்தபடினால பண்ற அசேஷ புக்தி, எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை பண்ற. அபதிஷ்ய கிமப்பி, அதுக்கு ஏதோ ஒரு வியாஜ வாக்கிண்டு இந்த நாடகத்தை சாதிக்கிறார் அப்படின்னு தேசியனே சொல்ற. இந்த நாடகம் எப்படி வந்ததுங்கிறது, கருணையினாலே வந்த நாடகம், எல்லாருக்கும் நல்ல விதி வரணும் அப்படிங்கிற கருணையினாலே வந்த நாடகம். இந்த நாடகம் பண்ணி அந்த இன்னொரு நாடகம் இருந்தது பிரபோத சந்திரோதயம், அந்த நாடகத்தை தாழ ஆக்கிட்டார். அதுக்காக உயர்ந்தது அப்படின்னா எப்படிங்கிறது ரெண்டு நாடகத்தையும் படிச்சாதான் தெரியும். பிரபோத சந்திரோதயமும் பார்த்து சங்கல்ப சூரியோதயமும் பார்த்தாதான் இதனுடைய உயர்வு தெரியும். அப்போ இத பாக்கிறது இருக்கட்டும், மேலோட்டமா அதனுடைய பெயரை பார்த்தாலே ஒரு அழகான வேடிக்கை தெரியுது. சுவாமி தேசியனுடைய கைவண்ணம் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகத்திலேயே தெரியும், முதல் வரியிலேயே தெரியும், அதனுடைய பெயர்லயே தெரியும். அவர் சந்திரோதயம் பெயர் வச்சார், இவர் சூரியோதயம் பெயர் வச்சிருக்கார். அதுலயே ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு உயர்வு இருக்கு. பிரபோத சந்திரோதயம் அப்படின்னு அந்த நாடகத்துக்கு பேர். பிரபோதம்னா ஞானம்னு அர்த்தம், ஞானம் என்கிற சந்திரோதயம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவருடைய என்ன என்ன கேட்டா, சம்சாரம்ங்கிறது இருட்டு, சம்சாரத்தை பல விதமா சொல்றதுன்னு சொல்லியும் அதில் உள்ள சம்சாரம் அப்படிங்கிறது இருட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இருட்டுல ஞானம் அப்படிங்கிறது வெளிச்சம், ஒரு சந்திரனுடைய பிரகாசம். அது இருட்டுல வழி தெரியாமல் இப்படி தகைச்சனி இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் பாதையில் நடக்கிறவன், பாதையும் கண்ணுக்கு தெரியாதபடினால எங்கேயா போய் முட்டிந்து இல்ல எங்கேயா போய் கீழே விழுந்து கடைசியில் அந்த இருட்டுலயே அல்லாடிந்திருப்பான். அப்படிதான் சம்சாரத்தில் இருக்கு, எப்படி போறது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் இவனுக்கு எது வேணுமோ அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு எதையோ உபாயங்களை எல்லாம் செஞ்சு எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு சம்சாரத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கான். அப்போ இருட்டில் போறவனுக்கு கை கொடுக்கறது எதுன்னு கேட்டானா சந்திரோதயம். அப்ப திடீர்னு சந்திரோதயம், சந்திரன் உதயமாச்சு அப்படின்னு இருப்போம். அஷ்டமி இல்ல அப்படின்னா ராத்திரி சந்திர உதயமாகும். அது மாதிரி திடீர்னு இருட்டில் கஷ்டப்பட்டு இருக்கும், சந்திரன் ஒருத்தன் உதயமானா சந்திரனுடைய பிரகாசம் தெரிஞ்சு அதனால இவனுக்கு வழி என்ன நல்லா தெரிஞ்சு அவன் எப்படி சந்தோஷமா இருப்பானோ அந்த மாதிரி ஞானம் அப்படிங்கிறது இந்த சம்சாரத்துல சந்திரோதயம். வேதாந்த ஞானம் அப்படிங்கிறது வந்ததுன்னா அப்ப இவனுக்கு ஒரு பதி தெரியும், இந்த சம்சாரத்துல எது செய்யலாம் எது செய்ய வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும், இவனுக்கு சம்சார துக்கங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பிரபோத சந்திரோதயம் அப்படின்னு அவர் பெயர் வச்சு அந்த நாடகத்தை பண்ணியிருக்கார். கேட்டா இருட்டில் என்னதான் சந்திரோதயம் இருந்தாலும் அது கொஞ்சமா தான் இருட்டை போக்கணும், தவிர முழு இருட்டையும் போகாது. முழு இருட்டும் போகணும் அப்படின்னா சூரியோதயம் வரணும்,
அது சந்திரோதயம் இருந்தா போறாது. சூரியோதயம் தேவை. சூரியன் உதிச்சான்னா மொத்தம் இருட்டும் போகும். அதுபோல சம்சாரம் அப்படிங்கிற இருட்டு போகணும்னா சந்திரோதயங்கிறது ஓரளவு தான் கை கொடுக்குமே தவிர சூரியோதயம் தான் சம்சார இருட்டே மொத்தமா போகும். அதனால சங்கல்பம் சூரியோதயம், சங்கல்பம் என்கிறது சூரியோதயம் அப்படின்னா இதுதான் இருட்டு நல்லா போகும். சங்கல்பம்னா பகவத் சங்கல்பம், ஞானம் அப்படிங்கிறது சந்திரோதயம், பகவத் சங்கல்பம் அப்படிங்கிறது சூரியோதயம். இத வேதம் சொல்லியிருக்கு. நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்ஜா நமேதயான பகுனா ஸ்ருதேன யமேவ ஈஷ விருணுதே தேன லப்ஜா தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். இது வேத வாக்கியம். இந்த பரமாத்மாவை எப்படி அடையணும் என்று கேட்டால், இந்த பரமாத்மாவை ஞானத்தினாலே அடைய முடியாது, உபதேசம் கேட்டதுனாலே அடைஞ்சிட முடியாது, தியானம் பண்ணதுனாலே அமைஞ்சிட முடியாது. ஆனால் இந்த பரமாத்மாவே யாரை சங்கல்பித்து இவன் என்ன அடையணும் என்று அவன் வருகிறானோ அவன்தான் பரமாத்மாவை அடைய முடியும். அவனுக்கு தான் பரமாத்மா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசனம் பண்ணுவான், புரிய வைப்பான், அவன் தான் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம். நாயம் ஆத்மா பிரவச்சனேன லட்சியா ந மேதையா ந பகுனா சுருத்தேன. சிரவணம் பண்ணியோ மனனம் பண்ணியோ தியானம் பண்ணியோ இந்த பரமாத்மாவை அடைய முடியாது. மே வைஷ குருணுதே என்ன என்ன கேட்டா, பரமாத்மாவுடைய சங்கல்பம் வேணும், அவன் மறிக்கணும், இவன் நம்மை வந்து அடையட்டும் அப்படின்னு அவன் சங்கல்பிக்கணும். அப்படி இருந்தா தான் பகவானை அடைய முடியுமே தவிர இல்லாட்டா அடைய முடியாது என்பதை இந்த வாக்கியம் வேத வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்லுது. நம்ம சித்தாந்தப்படியும் எதுவானாலும் பலன் தரணும் பரமாத்மா தான். நான் உபாசனம் பண்ணாலும் சரி, சரணாகிதி பண்ணாலும் சரி, இல்ல யாகம் பண்ணாலும் சரி, இல்ல கோபம் பண்ணாலும் சரி, பலனை கொடுக்கறவன் பரமாத்மா தான். அதனால பரமாத்மாவுடைய சங்கல்பம் தான் நமக்கு கொடுக்கறது. பெரும் ஞானமே சாட்சாத்தா பலனை கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பல மத உபத்தே வியாச சூத்தம் சொல்லியிருக்க, பலங்கிறது பகவான் கிட்டே தான் வரும். அதனால நமக்கு வர ஞானம் அப்படிங்கிறது சாதாரணம். ஞானம் வந்தப்பறம் இதனால பகவானுக்கு ஒரு சங்கல்பம் வந்து அந்த சங்கல்பத்தினால்தான் நமக்கு பலனே தவிர ஞானம் வந்ததுனால சாட்சாத்தா பலன் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இருட்டு போகிறதுக்கு ஞானம் அப்படிங்கிறது சந்திரோதயமா இருந்தா கூட பகவானுடைய சங்கல்பம், இவனுக்கு சம்சாரம் போகணும் அப்படிங்கிற சங்கல்பம் இருக்கே அதுதான் சூரியோதயம். அதனால்தான் அந்த இருட்டுங்கிற சம்சாரம் போக முடியும். அதனால வேதனையை சொல்ற மாதிரி பிரபோதங்கிற ஞானம் போறாதுன்னு பகவானுடைய சங்கல்பம் வேணும் அப்படின்னு வேதமையே சொல்றத மனசுல வச்சுட்டு சுவாமி தேசிய இந்த பெயர் வச்சிருக்க. இந்த பெயர்லயும் ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஞானம் போறாதுவா, பகவத் சங்கல்பம் வேணும்பா அப்படின்னு இப்படி பெயர்லயே இந்த ஞானம் இந்த நாடகம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு அப்படிங்கிற பார்த்துதான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். ஒருத்தர் அந்த பிரபோதச்சந்திரன் நாடகத்தை கொடுத்தாருன்னா பெயர் வைக்கிறதுல இருந்து அந்த நாடகத்தை கட்டணம் உயர்த்தியா வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அவசரத்திலே உயர்த்தி இருக்கு. அது பின்னாடி வரப்போகுது. சங்கல்ப சூரியோதயம் சுவாமி தேசியன் முதல் ஸ்லோகத்திலையும் சொல்றார். அதுல இந்த நாடகத்துல நிறைய ஸ்லோகங்கள் உண்டு. முன்காலத்துலாம் நாடகங்கள்ல பாட்டு தான் நிறைய இருக்கும். நமக்கே தெரியும், நமக்கே தெரிஞ்ச பழைய நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா சினிமாவே கூட பழைய சினிமா எல்லாம் பார்த்தோம்னா பாட்டு தான் நிறைய இருக்கும், வசனங்கள் குறவா இருக்கும். அது அந்த காலத்து பத்தி பாட்டை கேட்டு ரசிப்பா அவா. சங்கல்ப சூரியோதயத்துல ஸ்லோகங்கள் தான் நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட 750 ஸ்லோகங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்லோகங்கள் வச்சு சுவாமி தேசிய இந்த நாடகத்தை பண்ணியிருக்க. இதை வந்து நாடகமா அது சொல்லும்போது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பாட்டா பாடுவா, பின்னாடி இதனுடைய இசை கருவிகள் எல்லாம் இருக்கும், அது ஜனங்கள்லாம் ரசிப்பா. இதுதான் இதனுடைய வழி. அது முதல் ஸ்லோகம் பக்தி பிரதயாத்மகே தினமுகே திருஷ்டி க்ஷமஹா க்ஷேத்ரிணஹா க்ஷிப்ரம் சம்ஸ்ருதி சர்வரீம் க்ஷிபதி யத் சங்கல்ப சூர்யோதயஹா தத்வைரஸ்த்ர விபூஷணைரதிகதஹ ஸ்வாதீன நித்யோன்னதிஹ ஸ்ரீமானஸ்து சமே சமஸ்த விபதுத்தாராய நாராயணஹ. இதே விஷயம்தான். யத் பக்தி பிரதயாத்மகே தினமுகே
யார்கிட்ட பக்தி பண்றோம்னா, பகவான் கிட்ட பக்தி நல்லா பண்ணோம்னா, அது சூரியோதயத்துக்கு முன்னாடி பிரபாத காலமா, சூரியோதயம் வரத்துக்கு முன்னாடி இருட்டு விலகி சூரியோதயம் வரத்துக்கு முன்னாடி நடுவில் இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்கும் இல்லையோ, விடியற் காலை நேரம் முன்னாடி, அதுதான் நமக்கு பக்தி வரதுதான். அதுவும் எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, பிரபோட சந்திரோதயம் ஞானங்கிறது சந்திரோதயம் இருக்கட்டும், ஞானங்கிறது சந்திரோதயம், பகவத் சங்கல்பங்கிறது சூரியோதயம், இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு. சூரியோதயத்துக்கும் முன்னாடி லேசாக பொழுது விடிந்தும் விடியாத ஒரு காலம் ஒண்ணு இருக்கு. சூரியன் வரத்துக்கு முன்னாடி அவனுடைய வெளிச்சங்கள்ல மெதுவா வரக்கூடிய காலம் ஒண்ணு இருக்கு. அதுதான் நமக்கு பக்தி வர காலமா. பக்தி பிரஜையாத்மகே தினமுகே, ஒரு தினம் ஆரம்பிக்க போறதுங்கிறதுக்கு முன்னாடி அடையாளமாக பக்தி வந்து அந்த மாதிரி பகவானு சங்கல்பங்கிற சூரியனையும் வரப்போறது அப்படின்னா அதுக்கு அடையாளமாக பக்தி பிரச்சை நிறைய பக்தி அப்படிங்கிற ஒரு விடிய காலை நேரம் ஒண்ணு வந்திருக்கான். போ கஷிப்ரம் சம்சிருதி சர்வரீம் கஷிபதிய சங்கல்ப சூரியோதய, பகவானுடைய சங்கல்பங்கிற சூரியோதயமானது சம்சாரம் அப்படிங்கிற இருட்டை நமக்கு போக்கடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகம் இருக்கு. அப்படிப்பட்ட பகவான் நாராயணன் எங்களுக்கு எல்லா ஆபத்துகளையும் போக்கடிக்கட்டும் அப்படின்னு சொல்ற உத்தமமான ஒரு சித்தாந்தம், உபயோகத்துல சொன்ன சித்தாந்தம், பகவத் சங்கல்பம் தான் பலம் கொடுக்குங்கிற சித்தாந்தம், வெறும் ஞானம் வந்தா போராது அப்படிங்கிறத பெயரிலேயே உணர்த்தினார் அப்படிங்கறதுதான் இதனுடைய ஒரு பெருமை. இதுக்கு ஒரு மேல தொடர்ந்து பார்க்க போறோம் பல விஷயங்களே. அடுத்த திருநாமம் 682, சங்கல்ப சூரியோதய வியக்தஸ்வைபவ. சங்கல்ப சூரியோதயத்தில் முதல் ஸ்லோகங்களில் தன்னுடைய வைபவத்தை பிரகாசப்படுத்தியவர் என்ன அர்த்தம்? முதல்ல ஆரம்பத்தில் சில ஸ்லோகங்கள்ல தன்னுடைய பிரபாவத்தை சுவாமி தேசியம் சொல்றார். இது சம்ஸ்கிருத நாடகங்களுடைய ஒரு வழக்கம். இது சம்ஸ்கிருத நாடகத்துல ஒரு கிரமம் ஒண்ணு வச்சிருக்கா, அது மட்டும் எல்லாம் அரிசியாகணும். முதல்ல நாந்தின்னு ஒண்ணு செய்வார், அதுக்கப்புறம் சூத்திரதாரன் ஒருத்தர் வருவார். நாந்தி அப்படின்னா மகர ஸ்லோகம், முதல்ல ஒரு பிரார்த்தனை மாதிரி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பாடுவான், பாட்டா பாடுவான், அதுதான் நாந்தின்னு பேர். அது முடிஞ்ச உடனே சூத்திரதாரன் ஒருத்தர் வருவார். சூத்திரதாரன் அப்படின்னா ஸ்டேஜ் டைரக்டர், நாடக இயக்குனர். அவர் வந்து இந்த நாடகத்தை பத்தி, இந்த நாடகத்தை பண்ண கவி யாரோ அவரை பற்றியும், இந்த நாடகத்தை பத்தியும், இது சில பாத்திரங்கள்லாம் தயாரா இருக்கா என்னங்கிறத பத்தியும் அவர் முதல்ல அறிமுகமாக சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் நாடகத்தை அவரே அறிமுகப்படுத்தி நாடகத்தை அவரே ஆரம்பிச்சு வைப்பார். உடனே நாடக அபிநயம் ஆரம்பிக்கும். இப்படிதான் எல்லா நாடகத்திலையும் இருக்கு. சம்ஸ்கிருத நாடகம்ங்கிறது எத்தனையோ வருஷம் வருஷமா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காளிதாசன் இருந்தான்ங்கிறது பிரசித்தம். காளிதாசனுடைய நாடகங்கள்லாம் லோகத்திலே ரொம்ப பிரசித்தம். அபிஜான சாகுந்தலம் முதலான நாடகங்கள், விக்ரம ருசியம் முதலான நாடகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். அந்த காளிதாசனே தன்னுடைய நாடகங்கள்ல இந்த வழியெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ரீதி தான் இப்போ நடக்கிறது. அந்த காளிதாசன் தன்னுடைய நாடகத்துல ஒரு விஷயம் சொல்லும் போது, முதல்ல பாச சௌமில்ல கவிபுத்திராதினான்னு ஆரம்பிக்கிறான். பாசன் சௌமில்லன் கவிபுத்திரம் நல்ல நல்ல நாடகம் கர்த்தாக்கள்லாம் இருக்காளே, அவ நாடகத்தை விட்டுட்டு ஏதோ புதுசா வந்திருக்கிற காளிதாசனுடைய நாடகத்தை போய் எதுக்காக இப்போ அபிநயம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறதுல. அதாவது சூத்திரதாரன் வந்து இந்த நாடகத்தை அறிமுகப்படுத்தும் போது அவர் கேட்கிறார். அதுக்கு சூத்திரதாரன் பதில் சொல்றார், அப்படி இல்லை, புராணமித்தேவ நசாது சொல்வோம், பழசுதான் போடணுங்கிறது கிடையாது, பழைய வசதி தான் உயர்ந்தது அப்படின்னும் புதுசா ஒத்துனா அது தாழ்ந்ததா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பழையதா இருந்தா என்ன, புதுசா இருந்தா என்ன, நல்லது நல்லதா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதுலேயே வரும். எதுக்கு சொல்ல வரேன், 2000 வருஷம் முன்னாடி இருந்த காளிதாசனே அவனுக்கு முன்னாடி இருந்த பல நாடக கர்த்தாக்களை பத்தி சொல்றா. பாசன் ஒருத்தர், சௌமில்லன் ஒருத்தர், கவிபுத்திரன் ஒருத்தர், நல்ல நல்ல நாடக கர்த்தாக்கள்லாம் இருந்தாலே அப்படின்னு சொல்றான்.
ஆக சம்ஸ்கிருத நாடகம் எத்தனையோ காலம் முன்னாடி இருந்திருக்கு. அதுல எல்லாம் இந்த பதிவு தான். இதுல பாசனுடைய நாடகங்கள் மாத்திரம் இப்ப கிடைச்சிருக்கு, எடுத்து வச்சிருக்கா. அதுல எதெல்லாம் இருக்கக்கூடிய பத்ததி இந்த மாதிரிதான் நாந்தி அப்படின்னு சூத்ரதாரனுடைய அறிமுகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுல சூத்ரதாரன் நாடகத்தை அறிமுகப்படுத்தும் போது கவியை பத்தி அறிமுகப்படுத்தி பேசுவார். இந்த நாடகத்தினுடைய கவி என்ன, இந்த நாடகத்தினுடைய பெருமை என்ன, இந்த கவியினுடைய பெருமை என்ன, எல்லாத்தையும் சொல்லுவார். அப்படி சொல்லும் போது இந்த நாடகத்தை பண்ண கவியினுடைய பெருமையை நன்னா சொல்ல வேண்டியிருக்கும். காளிதாசனும் அப்படித்தான் சொல்றாங்க. சுவாமி தேசிகனும் அந்த ஒரு கிரமத்தை அனுசரிச்சு இங்க முதல் முதல்ல இந்த கவியை பத்தி சொல்ற, நாடக கர்த்தா யாரு அப்படிங்கிற அந்த கவியை பத்தி சொல்ற. அப்போ கவியினுடைய பெருமைகள் எல்லாம் அங்க சில ஸ்லோகங்கள்ல வரும். அஸ்தி கலு சமஸ்தலோக சம்பாவனீய விஸ்வாதிசாயின விஸ்வாமித்ர கோத்ர பூஷணஸ்ய விசுத்த வித்யா விகார புண்டரீகஸ்ய புண்டரீகாக்ஷ சோமசுத் சம்பவஸ்ய அனந்த குண சேவதேகே அனந்த சூரேகே ஆத்மசம்பவஹ ஸ்ரீ ரங்கராஜ திவ்யாஜ்ஞாலப்த வேதாந்தாச்சாரிய பதஹ கவிதார்க்கிக சிம்ஹ இதி ப்ரக்யாத குண சமாக்ஷஹ வெங்கடநாதன் கவி இருக்காரு. முதல்ல இது ஸ்லோகம் இல்ல, இது வசனம். சூத்திரதாரன் சொல்ற வசனம். அவர் அந்த நாடக இயக்குனர் முதல்ல சொல்றார், ஒரு கவி ஒருத்தர் இருக்கார் ஆரியே, இன்ன சுதம் இந்த கவி பற்றி நீ கேள்விப்பட்டது இல்லையா, அஸ்தி கலு ஒருத்தர் இருக்கார் இப்படி ஒருத்தர் இருக்கார் உனக்கு தெரியாதா, சமஸ்தலோக சம்பாவனீயன்னு ஆரம்பிச்சு விஸ்வாமித்ர கோத்திரத்துல அவதாரம் பண்ணவர், புண்டரீகாட்சர் அப்படின்னு சோமயாகி புண்டரீகாட்சர் சோமயாகம் பண்ணவர் அவருடைய பேரன், அனந்த குணங்கள் நிறைந்த அனந்த சூரி அப்படிங்கிறவருடைய புத்திரர், ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யாஜ்ஞியினாலே வேதாந்தாச்சாரியன் என்று சொல்லப்பட்டவர், ஸ்ரீரங்கம் ஸ்ரீவைஷ்ணவர்களாலே கவிதாத்விக சிம்மம் என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஸ்ரீ வேங்கடநாதன் அப்படிங்கிற ஒரு கவியை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா அப்படிங்கிறார். ஆனா இந்த நாடக கர்த்தாவான இந்த கவியை பத்தியான பெருமையை அந்த முதல் ஆரம்பத்துல சொல்ல முடியும்னாலே சங்கல்பி சூரியோதய ஆத்திய பத்தியம் வியக்த சோவைபவா அப்படின்னு ஸ்லோகங்கள் கூட இருக்கு. ஒரு ஸ்லோகம், அந்யேந்திரகம் புவனம் அந்யதனீந்திரகம் வா கர்த்தும் க்ஷமே கவிரபூதயமன்பவாயே ஜன்மத்விதீயம் ரிஷிபி கசிதம் யதஸ்தா தேவீ ச விஸ்வஜனனீ யதனன்ய கோத்ரா. அவன் தேசிகன் எந்த கோத்திரத்துல அவதாரம் பண்ணார்னா விஸ்வாமித்ர கோத்திரத்துல. இந்த கோத்திரத்துக்கு விஸ்வாமித்ரர் இருக்கார். அவர் நல்லா சிருஷ்டிக்க வல்லவர். அந்யேந்திரகம் புவனமன்ய தனீந்திரகம் ஒரு லோகத்தையே சிருஷ்டிச்சார் திரிசங்குக்காக அப்படின்னு சரித்திரம் ரொம்ப பிரசித்தம் ராமாயணத்துல இருக்கு. திரிசங்கு ஒருத்தனுக்கு, திரிசங்குன்னு ஒருத்தனை சொல்லு லோகத்துக்கு அனுப்பினார் உயிரோடு கூட, தன் தபஸ் பலத்தினால அனுப்பினார். ஆனா மனுஷனுக்கு இந்த இடத்துல இடம் இல்லைன்னு அவன் தள்ளி விட்டாதான். அவன் கீழே விழும்போது இவரை பார்த்து இவர் அவனை அங்கே நிக்க வச்சார் ஆகாசத்திலே நில் அப்படின்னார். ஒன்னு இடத்துலயே நான் ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சிருஷ்டிச்சார். உன்னை சொர்க்கத்துக்கு வந்து அங்கேயும் தள்ளி விட்டானா பரவாயில்ல, நீ இருக்கிற இடத்த சொர்க்கம் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு சொர்க்க லோகத்தையே அவனுக்காக சிருஷ்டிச்சாராம். ஒரு லோகத்தையே சிருஷ்டிக்க கூடிய அளவு பெருமை படைத்தவர். அதுவும் அந்த லோகத்துல இந்திரன் சிருஷ்டிக்கிறேன் ஆரம்பிச்சாரா. அடுத்தது சேந்தம் இந்திரனோடு கூட ஆக்குறேன் அப்படி இல்லாட்டா லோகோவாசா தனீந்திரகா அன்ய இந்திரம் கரிஷ்யாமி லோகோவாசா தனீந்திரகா உனக்காக இந்திரன் உண்டாக்கி பண்றேன் அப்படி இல்லைன்னா கவலைப்படாத, இருக்கிற இந்திரன் ஒழிச்சுடுறேன், யாருக்குமே இந்திரன் வேண்டாம் அப்படி இல்ல. ஒரு லோகம்னா ஒரு இந்திரன் வேணும் இல்லையோ, ஒரு லோகம்னா ஒரு ராஜா வேணும் இல்லையோ, உன் லோகத்துக்கு ஒரு இந்திரன்
அப்படின்னாட்டாலும் யாருக்குமே இந்திரன் வேண்டாம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு இந்திரனை கூட சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாராம். அப்புறம் தேவர்கள்லாம் வந்து கேட்டு அவரை பிரார்த்திச்சு நிறுத்தினார். ஆஹா, சிருஷ்டி பண்றவர், படைப்புல நிபுணராக இருக்கக்கூடியவர் விஸ்வாமித்தர், அவருடைய கோத்திரத்தில் வந்தபடினால சுவாமி தேசிகரும் இந்த மாதிரி நாடகங்களை சிருஷ்டி பண்ண முடியாது. நாடக சிருஷ்டி பண்ண முடியும், நாடக சிருஷ்டி பண்ற சாமர்த்தியம் என்ன கேட்டா, நாடக சிருஷ்டி என்ன, லோக சிருஷ்டியே பண்ணக்கூடியவருடைய வம்சம் இது, சாதாரண வம்சம் கிடையாது. ஜன்மத்விதீய பிரசிவி கசிதம் யதஸ்வா, அது மட்டும் இல்ல, ஜன்மத்விதீயம் இரண்டாவது ஜென்மத்தை கொடுக்கறது பிராமணர்களுக்கெல்லாம் திஜர் அப்படின்னு பெயர். திஜர் அப்படின்னா இரு பிறப்பாளர், இரண்டு பிறப்பு உண்டு. முதல்ல பூமியில வந்து பிறக்கிறது அம்மா அப்பா மூலம் ஒண்ணு, ரெண்டாவது உபநயனமாகி காயத்ரி உபதேசம் ஆகும் போது ரெண்டாவது பிறப்பு இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இப்ப மந்திரத்தினாலே ஒரு பிறப்பு ஒண்ணு வருது, அதனால இவனுக்கு திஜன் பெயர். பிராமணன் திஜனாகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா காயத்ரி. அந்த காயத்ரியை கொடுத்தவர் யாருன்னா விஸ்வாமித்ரி, சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரா தேவி காயத்ரி சந்தகான்னு சொல்றோம். அதனால காயத்ரியுடைய ரிஷியே விஸ்வாமித்ரர், அவர் தான் கண்டுபிடிச்சார். அப்படிப்பட்டவர் ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சு அதை லோகத்துக்கு கொடுத்து லோகத்துக்கெல்லாம் விஸ்வமித்ர, எல்லாத்துக்கும் மித்ர, விஸ்வ மித்ர ரெண்டும் சேர்ந்துதான் சமக்க இலக்கணப்படி விஸ்வாமித்ரன் ஆயிடுது. அப்போ லோகத்துக்கெல்லாம் இரண்டாவது பிறப்பை கொடுத்தவர் அப்படின்னா லோகத்தை சிருஷ்டிக்கிறவர், லோகத்துக்கு இரண்டாவது பிறப்பை கொடுக்கிறவர் அப்படின்னா போர். அப்படிப்பட்ட விஸ்வாமித்ரோட கோத்திரத்தில் வந்த அப்படின்னால அந்த அம்சம் கொஞ்சமாவது இல்லாமல் போகுமா, அதனால்தான் சுவாமி தேசிகனும் நிறைய சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கறதா வருது. இல்ல வித்ராசினி விபுத வைரி வருசினி நாம் பத்மாசனேன பரிசாத விதோ உபயுக்தா உத்ரேக்ஷதே புதஜனே ருபபத்தி பூம்னா கண்டாஹரே சமதனிஷ்ட யதாத்மனேதி. அது மட்டும் இல்ல, ஹரே கண்டா, ஹரியனுடைய கண்டா மணிதான் தேசிகனாக வந்து அவதாரம் பண்ணிட்டு. இதெல்லாம் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, தேசிகன் அவதாரம் பண்ணி இருந்த காலத்திலேயே இதெல்லாம் பிரசித்தமா இருந்தது. பொதுவா ஒருத்தர் ஒரு பெரிய மகான் அவதாரம் பண்ணு நிற்போம், அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் பரம்பதத்துக்கு போகும்போது தான் அவரோட அவதாரங்கிறதே புரியும். ஆனா இங்க அப்படி கிடையாது, தேசியன் அவதாரம் பண்ணும் போதே இவர் அவதாரங்கள் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவதாரம் பண்ணதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவதாரம் பண்ண போறாருங்கிறது. அப்படிதானே வைபவம் இருக்கு. முதல்ல நம்ம பார்த்தோம் அனந்த சூரி திருமணிக்கு போய் அந்த மணியை சட்டி திருமணியில் மணியை காணாத போய் மணியை காண்மையு பாக்கச்ச, இல்ல பெருமாள் தான் இவருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்ன அர்ச்சகர்லாம் அதை ஆமோதிக்க. பெருமாளுடைய அவதாரங்கள்ல கிருஷ்ண அவதாரத்துக்கு தான் அந்த பெருமை உண்டு. என்ன கேட்டா கிருஷ்ணன் அவதாரத்துல இருக்கச்சே அவன் பரபிரம்மம் பரமபுருஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்ரீ ராம அவதாரத்துல எல்லாருக்கும் தெரியல, சில பேருக்கு மட்டும்தான் தெரியுது. அகம் வேத்தி மகாத்மா மகரிஷிக்கு மட்டும்தான் தெரியும், தசரதனுக்கு தெரியாது, கௌசல்யக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அகம் வேத்தி மகாத்மானம் அப்படிங்கிறார் விஸ்வாமித்ரர் வந்து தசரதிட்ட. அகம் இந்த ராமன் யாரும் நினைச்சிருக்க, என் பிள்ளைங்கிறார் தசரத், என் பிள்ளைக்கு நான் யுத்த யோகிய தமசி வசியாமி, இவனு போய் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிறீரு, இவனுக்கு யுத்த யோகியதை இல்லையே, இப்பதான 12 வயசு ஆறுது அப்படின்னு தசரதர் சொன்ன. என் பிள்ளை இந்த தசரதர் சொல்றாரு இல்லையா, இப்போ விஸ்வாமித்ரர் சொல்றார் உன் பிள்ளையா அகம் வேத்தி மகாத்மானம், இவன் மகாத்மா, ராமம் சத்திய பராக்கிரமம், இவன் சத்திய பராக்கிரமம், பரமாத்மாவுடைய பரபிரம்மத்தினுடைய குணங்கள் உடையவன், வேதத்தில் சொல்லப்பட்ட குணங்கள் என்ன, பராசு சக்தி விவிதை சுவேதை சுவாபாவிகி ஞான பல கிரியாச முதலான குணங்கள் இன்னும் எல்லாம் இவங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத குறிக்கும் முகமாக பரபிரம்மம் சொல்லுமாக. இதெல்லாம் உனக்கு தெரியாது அகம் வேதிங்கிற, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னா என்ன அர்த்தம், உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம், தசரகிட்ட போய் எனக்கு தெரியும் அப்படின்னா உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். விஸ்வாமித்ரர் உனக்கு என்ன தெரியும், உன பத்தி என் பிள்ளைங்கிறதான் தெரியும், அகம் வேத்தி மகாத்மானம், இப்ப மகாத்மான்ற உனக்கு தெரியுமா,
ராமங்கிறது உனக்கு தெரியுமா, சக்தி பராக்கிரம்ங்கிறது உனக்கு தெரியுமா, ராமன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன தெரியும்? எனக்கு தெரியும், வசிஷ்டோபி மகா தேஜா, வசிஷ்டருக்கு தெரியுங்கிற. ஆனா ராமாவதாரத்துல கூட பகவானுடைய பெருமை தெரியல, மற்ற அவதாரங்கள்ல கேட்க வேண்டாம். ஆனா கிருஷ்ண அவதாரத்துல அந்த பெருமை நல்லா தெரிஞ்சுல, பல பேருக்கு தெரிஞ்சு பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காரு, பல பேருக்கு புரியல, சில பேருக்கு புரிஞ்சும் ஒத்துக்கல, இப்படிலாம் உண்டு. அதே போலதான் சுவாமி தேசிய அவதாரம், ஸ்ரீ பகவத் ராமானுடைய அவதாரங்கள்லாம் வந்து பின்னாடிதான் தெரிஞ்சது, மகாபுருஷன் தெரிஞ்சது. ஆனா முதலே தெரியும், அந்த காலத்திலே ரொம்ப ரொம்ப பிரசித்தம், கண்டாகனே சமதனிஷ்ட அதிதேசிகனே எழுதும்படியாக பிரசித்தம். கண்டாகனே சமதனிஷ்ட யதாத்மனே ஹரியனுடைய கண்டை தான் வந்திருக்கு அப்படின்னா, தேசிகன் கண்டாவதாரம் யார் சொன்னார்னா தேசிகனே சொன்னார். அப்போ அவர் கண்டாவதாரம் அவரே சொன்னார் அப்படின்னா அது உச்சிதமா இல்லையே கேட்டா, உட்பிரேட்சதே புத்தஜனைகி, நான் சொல்றேங்கிற தேசிகன் புத்தஜனைகி மகான்கள் சொல்றாப்பா, பண்டிதர்கள் சொல்றா, உபபத்தி பூம் நான் அவ சொல்றதை நான் திருப்பி சொல்றேன், நாடகத்துல அது சொல்லணுங்கிற பத்திதினான்னு சொல்றேன், மகான்கள்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காளா இத, உபபத்தி பூம் நான் வெறும நிர்ணயம் பண்ண மாட்டாளா, இனி வந்தது ஒரு ஒரு அவதாரம் இவர் ஒரு அவதாரம், இந்த காலத்துல சொல்ற மாதிரி இவர் பகவானுடைய அவதாரம் இவர் இன்னொருத்தருடைய அவதாரம் அப்படின்னு எங்க பார்த்தா போஸ்டர் அப்படின்றதான், அந்த மாதிரி கிடையாது. இல்ல உபபத்தி பூம் தான், சரிய உபபத்தி அதிக காரணங்கள் வச்சிருந்துருக்காவோ, மகி முனிங்கிறது முதலாவதெல்லாம் காரணம், புரட்டாசி சிரவணத்துல அவதாரங்கிறதெல்லாம் காரணம், எல்லாத்துக்குமே தான் ஒரு காரணம் சொல்றார். வித்ராசினி விபுதவனீர் இவரூச்சினி நாம் பத்மாசனேன பரிசான விதோ பிரயுக்தாம், மணியினுடைய காரியம் என்னவோ அந்த காரியத்தை இவர் பண்ற. திருமணி இருக்காங்க திருவாராதனத்துல, பிரம்மாவானவர் முதல் முதல்ல பரமபுரம் சீமன் நாராயணத்தை திருவாராதனம் பண்ணும்போது கண்டா நாதம் பண்ணார், மணி வச்சு நாதம் பண்ணார், சப்தம் எதுக்காக அப்படின்னா அசுரர்கள்லாம் ஓடிடணும். இப்போ இந்த இடத்துல சாத்திகமான ஒரு காரியம் பகவத் ஆராதனை நடக்க போகுது, இதே அசுரர்கள் வந்துட்டான்னா, முன்னாடி வேதத்தை பிரம்மா சொல்லிட்டு இருக்கும்போது இப்படியானா மது கைட்டவர்கள் அப்படின்னு அசுரர்கள் வந்து அபகாரம் பண்ணிட்டு போயிட்டான் இந்த வேதத்தை இல்லையா, பிரம்மா தவிர்த்த அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அன்னைக்கு மது கைட்டவர்கள் ரெண்டு பேர் வந்த மாதிரி இன்னைக்கு அசுரர்கள்லாம் வந்துட போறா, இந்த அசுரர்கள்லாம் விரட்டணும். அதுக்காக இந்த கண்டா நாதம், இந்த நாதத்தை கேட்டா யாரும் கெட்ட வரமாட்டாளா, பெருமாளிய கோயில் திருமணி நாதத்தை கேட்டா அசுரர்கள்லாம் ஓடி போயிடுவா, நாகவதர்கள்லாம் சந்தோஷப்பட்டு கிட்ட வருவா, கோயில மணி அடிச்சாச்சு நம்ம கொண்டு போகலாம், சாத்துமுறை ஆக போகுது, திருமஞ்சனம் ஆக போகுது, பெரிய மணி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வருவா. நாகதனா இல்லாதவன் பகவத் தேசியா இருக்கிறவன்லாம் ஐயோ மணி அடிச்சுட்டு இங்க இருக்கவே முடியலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போயிடுவான். அதனால அசுரர்களை எல்லாம் விரட்டி பாகவதெல்லாம் தன் பக்கம் இருக்கக்கூடிய கண்டா நாதம் இருக்கும், அதே மாதிரி நாதம் சுவாமி தேசியனுக்கு, அதே மாதிரி நாதம் இல்ல அதே நாதம், இவருடைய நாதம் தான் இவருடைய வாதம். அந்த வாதம் பண்ணும்போது அசுர பொருட்களா இருக்கிறாலும் ஓடி போறா, யார் பகவான் தேசியதா இருக்காலும் பகவானுடைய பெருமையை ஒத்துக்கலையோ அவ எல்லாரும் அதுல தோற்று தோற்று ஓடி போக, பாகவதர்கள் எல்லாரும் அந்த நாதத்துல மயங்கி இந்த வாதத்துல மயங்கி தேசியன் கிட்ட வந்து ஆசிரியிருக்கார். இத பாக்குறாவா, இத பார்த்துதான் நாதம் கண்டாயனுடைய அவதாரம், கண்டைக்கு என்ன ஒரு நாதம் இருக்கோ அந்த நாதம் அப்படியே இருக்கு. குமார வரதாச்சாரம் சொல்லியிருக்கார் தேசியனுடைய திருக்குமார்கள், வியன்கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடு வாதியல் மூலமரா ஐத்தவனென்றுரைத்தேன் கண்டிலேன் என் கருவினையே. அத சொல்ற நல்ல நாதம் வேணும்னா நல்ல நாக்கு இருக்கணும், அப்பதானே சப்தம் வரும். கண்டாவுக்கு அந்த நாக்கு இருக்கு, சுவாமி தேசிகனுக்கும் அந்த நாக்கு இருக்கு. வியன் கலைகள் மொய்த்திடலாவின் முழக்கொடு, வியன் கலைகள் மொய்க்கிறதா அதுல என்னென்ன கலைகள் இருக்கோ, நியாய வியாக்கரண மீமாம்சா வேதாந்தங்கள் தவிர இன்னும் என்னென்ன கலைகள் இருக்கோ எல்லாம் வந்து மொய்க்கக்கூடிய ஒரு நாக்கு,
நாவின் முழக்கோடு அந்த நாக்குடைய ஒரு முழக்கம் உண்டு. வாதியர் மூலமர கைத்தவன், வாதியர்கள் எல்லாம் மூலமா போகும்படி அவர்கள் எல்லாம் கைத்தவன் அப்படிங்கிறார். அதனால கண்டா பண்ற காரியம் என்னவோ பெருமாள் திருவாராதனத்துல முதல் முதல்ல பிரம்மாவே அந்த கண்டாநாதம் பண்ணார். அவரே அசுரர்களை விரட்டுறதுக்காக வீட்டுவாள் மாதிரி யாராவது வந்துட போறது நமக்கும் அப்படிதான். நமக்கும் பெருமாள் திருவாராதனத்துல கண்ட சேவிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா ஆச்சாரியெல்லாம். கண்டாநாதம் இல்லாம திருவாரணம் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஏன் அப்படின்னா அசுரர்கள் வரக்கூடாது. அசுரர்கள்லாம் யாரும் கேட்டா இப்ப எங்க அசுரர்கள் எங்காத்துல யாரும் இல்லையா கேட்க வேண்டாம். அசுரர்கள்லாம் நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்கா, வெளியே எங்கேயும் கிடையாது. சத்தம் பிரதேச தமசு, பிரதேசம் தமசும் தான் அசுரர்கள். மது கைட்டவன் இருக்கா இல்லையா, பிரம்மாவுக்கு வந்து மது கைட்டவன்ல ஒருத்தர் ரஜசு ஒருத்தர் தமசு. அதனால தான் பகவான் ஹைகிரீவன் அவதாரம் பண்ணி அவரை சம்மாரம் பண்ற. ஹைகிரீவன் சத்துவம், விசுத்த சத்துவம் அப்படிங்கிறார். ஹைகிரீவன் விசுத்த விஜான கன ஸ்வரூபம் சதசித்தம் சுத்த ஸ்படிகமணி சொல்லும்போது சத்தகுணம் ஹைகிரீவன் அதான் வெள்ளையா இருக்காரு. இந்த சத்தகுணம் வந்தா ரஜசும் தமசும் போகும். அதை காமிக்கிறது தான் ஹைகிரீவன் அவதாரம். பிரம்மாவுக்கு ரஜோகுணம் தமகுணம் அதிகமாக சத்தகுணம் கொண்ட பகவான் ஒரு அனுகிரகத்தினாலே அந்த குணங்களை எல்லாம் உயிச்சா அப்படிங்கிறது தான் இந்த மது கைட்டப சம்ஹாரத்தினுடைய ஒரு பின்னணி, ஒரு சாபதீசம்னு வச்சுக்கோம். இப்போ அதே மாதிரி நமக்கும் அசுரர்கள்லாம் உள்ள இருக்கக்கூடிய ரஜோகுணங்கள் தமோகுணங்கள் அது அதனடியாக வாழக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இதெல்லாம் தான். நாம திருவாரணம் பண்ணும்போது சுற்றுமுற்றில் வேற என்னென்னவோ தேவையில்லாத சப்தங்கள்லாம் கேட்கும். அப்பதான் செல்போன் மணி அடிக்கும். அப்பதான் இங்கே எதுவோ இதை கேட்போம். அது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்காக முதல்ல மணி எடுத்து நல்லா நாதம் பண்ணிட்டோம்னா பக்கத்துல இருக்க பூச்சி போட்டு மாத்திரம் பயந்து போகுங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போ இவன் திருவாரணம் பண்றேன் இங்க கிட்ட வர வேண்டாம் போதுவா, எல்லாரும் வேண்டாம் போறவாள் வேண்டாம் போதுவா, வேணும் போறவாள் கிட்ட வரவா, கைதுப்புவா கைதுப்புவா, திருவாரம் சரி சந்தோஷப்படுவா சந்தோஷப்படுவா, இல்ல வேண்டாம் இருக்கா தள்ளி போடுவா, எதுவா இருந்தாலும் இவன் பத்திரமா பண்ணிட்டு இருக்கான். அதனால அப்படிப்பட்ட பத்மாசனேனிதோப்பிரயுக்தூனே சமஜனிஷ்டேதி. அந்த கண்டாதான் இந்த தேசியனாக அவதாரம் பண்ணி அப்படின்னு அந்த காலத்திலேயே புத்தஜனங்கள் பண்டிதர்கள் தான் எழுதி வச்சா அப்படின்னு இந்த பெருமையெல்லாம் ஸ்லோகங்கள்லயே சுவாமி தேசிகன் ரகசியத்தை அதுல சங்கல்ப சூரியோதயத்துல சாதிச்சிருக்க. ஆனா முதல் ஸ்லோகங்களே சங்கல்ப சூரியோதய ஆத்திய பத்திய அதுலயே சொன்ன மாதிரி நாடகத்துலதான் பட்ட கிரந்தங்கள்லாம் போறாங்க. சுவாமி தேசியன் தன்னை பத்தி ரொம்ப அடக்கமா சாதிச்சுக்கிறேன், ரொம்ப அடக்கமாக ஸ்தோத்திர கிரந்தங்களை பார்த்தா நான் இந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கு, நான் பேசாம இருக்கணும் அப்படிங்கிற நானா விதானா மகதிஷ்கலானா நச்சாபி கிரிஸ்தேஷு கொடுத்தாவதாரா, எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, ஒரு கலையும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறார் ஹைகிரி ஸ்தோத்திரத்துல. துவங்கவ அநாத பரிகிரகாயாக, ஒன்றும் தெரியாதவன் தான் நீ அனுகிரகம் பண்ணணும் ஹைகிரிவா, எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுங்கிற, உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாகணும் அப்படிங்கிற எந்த ஸ்தோத்திரம் எடுத்தாலும் அப்படிதான் வரும். தர்மத்ருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜ்ஞ மனதா பனுதா பலவோஜிதம் மாம். தர்மத்துக்கு துரோகி சகல துஷ்கிருதி சார்வபௌமம், பாபம் பண்ணவாள் சார்வபௌமன் அப்படின்னு சொல்லிக்கிற. ஆனா சங்கல்ப சூரியோதயத்துல மாத்திரம்தான் உண்மையா உண்மை இங்கதான் வருது, அங்கெல்லாம் உண்மை வரக்கான். சங்கல்ப சூரியோதயத்துல மாட்டோம்னா தேசியனுடைய அவதாரம் பத்தியான உண்மை வருது. அதுக்கு காரணம் என்ன கேட்டா நல்ல வேலையா இந்த சம்ஸ்கிருத நாடகங்கள்ல அப்படி ஒரு வழக்கம் வச்சிருக்கா, இந்த கவியை பத்தியான உண்மையை சொல்லணும், அவருடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு வச்சிருக்கா. அது வச்சு நமக்கு நல்லதான் போச்சு, ஏன்னா அப்பதான் இந்த உண்மைகள்லாம் வருது. இப்ப அங்க சொன்னதெல்லாம் என்ன கேட்டா அதெல்லாம் நைச்சியான்னு சொல்றாங்க. அகம்பா எப்பராஜ சக்கரவர்த்தி, நான் அபராதம் பண்ணவர்கள் அபராதிகள் நான் சக்கரவர்த்திங்க. கருமே கொஞ்ச குணேஷு சார்வபௌமீங்கிற தேசதேசம். அதனால அங்க சொன்னதெல்லாம் நைச்சான சந்தானம். நைச்சான சந்தானம் எதுக்காக பண்றான்னு கேட்டா நாம அதை பண்ணணுங்கிறதுக்காக பண்றான்.
அவ்வளவு வேற பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. பெருமாள் அனுகிரகம் வாங்கணும்னா ஆத்மீசன்யம் வரும், தன்னுடைய தாழ்மை புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சாதான் அது வரும். நான் இதை பண்ண அதை பண்ண என்ன ஒண்ணும் வர, அப்ப பெருமாள் சரி பண்ணி போட்டுக்கிறேன், எனக்கு ஒண்ணும் பண்ண முடியலையே, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு வரணும். அதுதான் அங்க வந்து இங்க இந்த ஆத்தியபத்தியத்திலே ஆத்தியபத்தியம்னா முதல் ஸ்லோகம் என்ன அர்த்தம், ஆனா இங்க முதல் ஸ்லோகம் மட்டும் எடுக்கக்கூடாது, ஏன்னா ரெண்டு மூணு ஸ்லோகம் இருக்கு. அதனால முதல் ஸ்லோகங்கள்ல முதல் வசனங்கள்ல ஸ்வவைபவா, தன்னுடைய வைபவத்தை பிரகாசம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். சங்கல்பூரிபவகாந்தரனுடைய கோத்திரத்துடைய அவதாரம் பண்ணதும், திருமணி திருவேங்கடமுடியாவுடைய திருமணியை அவதாரம் பண்ணதும், இந்த மாதிரி சில பெருமைகளையும், இன்னும் ரங்கநாதனே வந்து வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்த பெருமையும், கவிதாசீர சிம்மம் என்று சொல்லப்பட்ட பெருமையும், இதெல்லாம் மொத்தத்தையும் அதுல சாதிச்சிருக்க. அடுத்த திருநாமம் சாத்திரபத்தி விசாசா சௌத மண்டலாம், சிஷ்யர்கள் நாட்டிய வெற்றி கோடிகளால் பத்து திசைகளாகிற மாளிகைகளிலே பிரகாசம் உறச் செய்தவர் அர்த்தம். அதாவது அந்த முதல் சூத்திரதானுடைய வசனத்துல தேசியனுடைய பெருமைகள் சொல்லும் போது சுவாமி தேசியன் போய் வாதத்துல சதது பண்ணி ஜெயிச்சதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆரம்பத்துலதான் சுவாமி தேசியன் சீனகத்துல போய் ஜெயிக்க வேண்டி இருந்தது. ஆனால் கிரமேண என்ன அவசியம் கேட்டா, யாராவது வாதத்துக்கு வந்தானா தேசியம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஜெயிச்சா தேவ எங்கே எழுதுறா அப்படின்னு ஆரம்பிச்சு அவரது சிஷ்யாலே போய் சுலபமா ஜெயிச்சுட்டு வந்தா. யுத்தத்துல ராஜா போடுறாங்க, கடைசியில் தான் போவான், முதல்ல சைன்யத்தை அனுப்புவான், சைன்யம் முடியாதப்போ கடைசியில தன்னுடைய சைன்யத்தை கூட்டின்னு ராஜா கிளம்புவான். இவருடைய இதுவும் பெருசா வந்துருக்கும். ஆனால் சுவாமி தேசியம் போக வேண்டிய அவசியம் இல்லை, சிஷ்யர்களை கொண்டே வெற்றி கொடி நாட்டினான் சாத்திர பத்த தேவா. அதனாலே வெற்றி கொடி நாட்டி சிஷ்யர்களை கொண்டே தன்னுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டி சிஷ்யர்களை கொண்டே பத்து திக்குகளிலும் பிரகாசம் வரச்சிருக்கார். மேல மாளிகை மேல சித்தாந்தத்தை வச்சிருக்கார். இப்போ அவர் சாமி ஜீசி மாளிகை மேல ஒரு விளக்கு வச்சாதான் எப்படி ஊர் முழுக்க பிரகாசமா இருக்கும், அது மாதிரி நம்ம சித்தாந்தத்தை மாளிகை மேல ஏற்றி வச்சார். நம்ம ராமானுஜ சித்தாந்தம் விசிஷ்டாதிருத்த சித்தாந்தம் அப்படிங்கிறது எங்கேயோ மறைஞ்சு கீழே இருக்கிறது கிடையாது, இது எல்லாத்துக்கும் மேல உயர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு உயர்த்தி வச்சபடியானே அதனுடைய பிரகாசம் எல்லா பக்கமும் பட்டபடினாலே எல்லாரும் அதை பார்த்து அந்த பிரகாசத்தினாலே பயன் அடைஞ்சுவார்கள். குடு கூட இருந்தா என்ன பிரயோஜனம், ஒரு தீபம் குடத்துக்குள்ள இட்ட தீபம், குடத்துக்குள்ள தீபம் இருந்தா அது குடத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும், வெளியில தெரியாது. அப்படி குடத்துக்குள்ள இருக்கிற தீபமா இருந்தா நம்மளுடைய சித்தாந்த அர்த்தங்கள் எல்லாம் மேல குன்றில் இட்ட விளக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா, அது மாதிரி குன்றுல ஒரு நகரத்து நடுவில் ஒரு குண்ணு ஒண்ணு இருந்தா அந்த குண்டு மேல விளக்கு வச்சுருவா, வச்சா அந்த நகரத்து அந்த கிராமத்துக்கு ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோ, கிராமத்து எல்லையில குன்று இருக்கும், அந்த குண்டு மேல விளக்கு வச்சுட்டான்னா வெளியூர்ல இருந்து வரவனுக்கும் எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் தெரியும், அந்த கிராமத்து வரைக்கும் அந்த விளக்கோட வெளிச்சம் தெரியும். அந்த மாதிரி சித்தாந்த அர்த்தங்களை மேல கொண்டு போய் மாளிகையில ஏற்றி வச்சு பார்த்தீங்கன்னா தசா சா பத்து திக்குகள்லயும் சுற்றி எல்லா பக்கத்துலயும் இந்த சித்தாந்தருடைய பிரகாசம் இருக்கான். அப்படி பண்ணவர் சுவாமி தேசியம் பண்ணா தேசியம் பண்ணல, தன்னுடைய சிஷியர்களை கொண்டே பண்ணிடுவேன், அர்த்தாத் இவரோட போய் பண்ண வேண்டாம் அப்படி ஒரு பெருமை. பல சிஷியர்கள் இருந்தா பல சிஷியர்கள் வாதத்துல இல்ல ஜெயிச்சா அப்படின்னு நாம பார்த்துருக்கோம். சுவாமியுடைய பிரதான சிஷியராக இருந்தவர் பேரவளாவுள்ள ஜீயர் அப்படிங்குவர், அவர் வடதேசத்திலேருந்து வந்த ஒரு மகா வித்வான் வாதத்துக்கு வந்தாராம், அவரை நானே போய் வாதம் பண்றேன் அப்படின்னு தேசியனுடைய அனுமதியை வாங்கிட்டு ஒரு போய் வாதம் பண்ணி அவரை ஜெயிச்சார். அதனால அவருக்கு பிரம்மதந்திர சுதந்திரர் அப்படின்னு ஒரு பிருதம் இருந்துச்சு. பிரம்மதந்திரம் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரம், அதுல சுதந்திரர் அதுல இவர் வச்சதுதான் சட்டம், யார் வாதத்துல வந்தாலும் சரி இவர்கிட்ட தொட்டு போயிடுவா, இவரை ஜீவி யாரும் வாதத்துல ஜெயிக்க முடியாது, அப்படி சுதந்திரனா இருந்த அப்படின்னால பிரம்மதந்திர சுதந்திரர் அப்படின்னு பிருதம் அவருக்கு, பிரம்மதந்திர சுதந்திர ஜீவியர் அப்படிங்கிறார்.
ஸ்ரீ பரகால மடத்துல முதல் ஜீராக எழுந்துள்ளவர் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர். அவருக்குண்டு அவர் ஜெயித்தார். அதே போல திருமலை சீனிவாச தாத்தாச்சாரியார், அவர் பிள்ளானுடைய வம்சத்துல திருமலை நம்பிகள், அதாவது நாகமணிகள் ஆரவந்தார், திருமலை நம்பிகள் பிள்ளான் அப்படின்னு வந்த ஒரு ஆச்சாரிய வம்சம். அது அவதாரம் பண்ணவர் சுவாமி தேசிகன் காலத்துல இருந்தவர். இப்போ அவரையும் கூட்டிட்டு இந்த பிரம்மச்சந்திர சுதந்திர ஜீரமாக திருமலை சீனிவாசாச்சாரியார் சுவாமியுமாக எல்லாரும் போய் பெருமாள் கோயிலில் போய் அங்க ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தாராம், காசி பண்டிதர் ஒருத்தர். அவர் வந்து மொத்தத்தையும் நம்ம சித்தாந்தத்தையே ஒண்ணுமில்லாத பண்ணி பெருமாள் கோயில் எல்லாமே மாத்தினு ஆரம்பிக்க இவர்கள்லாம் போய் அவரை வாதத்துல ஜெயிச்சு அதை ஸ்தாபனம் பண்ணாலாம். திருமலை சீனிவாசாச்சார சுவாமி தான் காஞ்சிபுரத்துல தேவராஜ பெருமாள் சன்னதியில எத்தனையோ காலம் கைக்கரியம் பண்ணி பல விஷயங்களை எல்லாம் ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறது பிரசித்தம். ரொம்ப அவர் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்திற்கு அவர் பாத்தமா இருந்தார் அப்படிங்கிறது அவருடைய தனியிலேயே இருக்கு. அது வேதாந்த தேசியனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்னு வரும் அவர் தனியிலேயே. அப்போ இவர் ரெண்டு பேருமாக அதையெல்லாம் ஜெயிச்சவர்கள் அப்படின்னு. அதே மாதிரி சில மாயி சன்னியாசிகள் அவர்கள்லாம் வந்து வாதம் பண்ணச்ச சுவாமி தேசியனுடைய திருக்குமாரர் அவரை நம்ம சன்னியாசிகள் எல்லாம் ஜெயிச்சார், குமார வரதாச்சாரியார் அவர் அவர்களெல்லாம் ஜெயிச்சார் அப்படின்னு குரு பரம்பரையில் இருக்கு. அதனால அவருக்கு ஒரு பிரதம் கிடைச்சது, ஸ்ரீமல்லக்குண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜர் அப்படின்னு. ஸ்ரீமல்லக்குண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாஜ்யமகம் பஜே அப்படிங்கிறது அவருடைய தனியார். சுவாமி தேசியனுடைய திருக்குமாரர் தனியார் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியம் அப்படிங்கிற அவருடைய வரதாரியங்கிற அவருடைய திருநாமம், குமார வரதாச்சாரியார்னு நாம சொல்லுவோம். ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகியின் சித்தாந்த விஜயத்வஜம். ஸ்ரீமன் லக்ஷ்மணன்னா பஷகர், ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்தர் எம்பெருமானார் அவருடைய சித்தாந்த சித்தாந்த விஜயத்வஜம். அவருடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தினுடைய விஜயத்வஜம் வெற்றி கொடியாக இருக்கிறவரா இவர். இவர் தான் வெற்றி கொடி. அதாவது சுவாமி தேசிகன் குமார வரதாச்சாரியார் போனார்னா அப்ப ராமானுஜ சித்தாந்தத்தில் வெற்றி கொடி போயாச்சுன்னு அர்த்தம். இவர் ஒரு ஊருக்கு போய் வாதம் பண்ணால் அந்த சென்ன வெற்றி கொடி நாட்டியாச்சுன்னு அர்த்தம். இவரால் தான் அந்த வெற்றி கொடி, அதெல்லாம் இவரே தான் வெற்றி கொடி. அப்படி அங்கங்க போய் வெற்றி கொடி எல்லாம் நாட்டினார் சிவார். அதனால அந்த பிரதம் அவருக்கு. ஆனா தன் சிஷியர்கள் கொண்டு இந்த மாதிரி அங்கங்க வாதங்களிலே ஜெயங்களை எல்லாம் சாதித்து எல்லா திக்கிலையும் நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய பெருமையை பரவும்படி செய்தார் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். 683வது திருநாமம் சாத்திரபத்ரோத்பாசி தசாசௌதமண்டல அப்படிங்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம். அடுத்தது ஸ்ரீவைகுண்ட வினோதி, ஸ்ரீவைகுண்ட வினோதி அப்படின்னு ஆரம்பிச்சு நான் உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் இருக்க சொல்ல போறார். அதை நம்ம அடுத்த காலட்சேபத்தில் பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.